மீண்டும் தமிழுக்கு வரும் ஸ்ரீதிவ்யா. சிவகார்த்திகேயனின் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலம் தமிழில் ஹீரோயினாக அறிமுகமானவர் நடிகை ஸ்ரீதிவ்யா. அந்த படத்தில் இடம்பெற்ற ஊதா கலரு ரிப்பன் பாடல் ஸ்ரீதிவ்யாவை இளைஞர்களின் கனவு கண்ணியாக்கியது. அதன் பிறகு தமிழில் முன்னணி ஹீரோயினாக வலம் வந்தார். ஆனால் உயரம் குறைவாகவும் பார்ப்பதற்கு சிறுபிள்ளை போல் இருப்பதாலும் ஸ்ரீதிவ்யாவால் பெரிய ஹீரோக்களுடன் ஜோடி சேர முடியவில்லை. இரண்டாம் கட்ட ஹீரோக்களுடன் மட்டுமே நடித்து கொண்டிருந்தவருக்கு மார்க்கெட்டும் காலியானதால் சொந்த மாநிலமான ஆந்திராவுக்கே மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு போய்விட்டார். இந்நிலையில் அதர்வாவின் ஒத்தைக்கு ஒத்த படத்தில் நடித்தார். நீண்ட நாள் கிடப்பில் இருந்த இப்படம் இப்போது மீண்டும் உயிர் பெற்று வருகிறது. இவர்கள் இருவரும் ஏற்கனவே ஈட்டி படத்தில் நடித்துள்ளனர். பார்னேஸ் இயக்கும் இந்த திரைப்படம் மாணவர்களின் போராட்டத்தையும் ஒற்றுமையையும் மையப்படுத்தி உருவாகி வருகிறது. விரைவில் படம் ரிலீஸ் ஆகும் என்று தெரிகிறது. இன்ட்ரோல் பிரேக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.